நம்முடைய செவ்வாயிர ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் மாண்டவராக இயேசு நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் நாம் ஜபித்து ஆரம்பிப்போம் பரவவு பிதாவையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆன்லைன் மூலமாக கத்தாவே நம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரச்சினிக்கும்படியாகவும் அதை கேட்கும்படியாகவும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் கூடி வந்திருக்கிற மக்களுக்காக முக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே பவுலப்போசனுடைய வாழ்க்கையை படிக்கும்போது போது அதில் நீர் எவ்வாறு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறீர் என்பதை காண எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்களை அதில் காண கிருபை செய்வீராக ஆயின் கற்பத்திலேயே எங்களை அறிந்து எங்களை குறித்து வைத்து எங்களுக்குள்ளே கிரியை செய்து எங்களை நடத்தி எங்களை ரட்சித்து எங்களை வழி நடத்தி இப்படி நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர் நீர் இப்படியாய் மனுஷர்களை பயன்படுத்துகிறவர் நீர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்கள் உள்ளங்களை அதை பாராட்டட்டும் வியந்து அதை கர்த்தாவே சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக விளங்கிக் எங்களுக்கு கிருபை செய்வீராக புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது புதிய விதத்தில் அதை வாசிக்கும்படியாக இந்த போதனையின் மூலமாக எங்களுக்கு கிருபை செய்வீராக பரிசு தாவியான விதமே சகல சத்தித்துக் கொள்ளங்களை நடத்தட்டும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் அப்போ தான் பவுலை குறித்து நாம் போயித்து வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பல வாரங்களாக ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்தோம் அதாவது பௌலப்போஸ்திரன் எப்படி மூன்று விதமான பின்னணியிலிருந்து வந்தார் என்று யூத மார்க்கத்திலே ஊறி வந்த ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர் அவர் கிரேக்க சமுதாயத்தில் வளர்ந்தவர் ரோம பிரஜையாக வாழ்ந்தவர் இப்படி மூன்று ஆங்கிள்ஸ் இருக்குது அவருடைய வாழ்க்கையில் மூன்றும் அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்தது சுவிசேஷத்தை உலகம் கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் கடவுள் தெய்வாதீனமாக அப்படி இந்த மனுஷனை ஆயத்தப்படுத்தினார் என்பதை பார்த்தோம் அதன் பிறகு அவருடைய யூத மார்க்க பின்னணி வைராக்கியம் அவருக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து பார்த்தோம் கொல்லை கூட ரெடி அந்த அளவுக்கு யூத மார்க்கத்தை குறித்து பக்தி வைராக்கியம் அதன் பிறகு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே எப்படி கிறிஸ்துவை அவர் சந்திக்கிறார் என்பதை பார்த்தோம் தேவான் கொல்லப்பட்ட பிறகு அதுக்கெல்லாம் இவர் தான் காரணமாக இருந்தார் சபைகள்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமஸ்குவுக்கு போகிறார் அங்கேயும் போய் இந்த வேலையை செய்கிறதுக்கு போகிற வழியிலே இயேசுவை சந்திக்கிறார் வாழ்க்கையை மாற்றப்படுகிறது என்பதை பார்த்தோம் இதையெல்லாம் பார்த்து அவருக்கு அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அரபி தேசத்துக்கு போகிறத பற்றி பேசினேன் பிறகு திரும்ப வந்து எருசிலேமுக்கு வந்து பேதுரு போன்றவர்களை சந்தித்து விட்டு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு தரிசு பட்டணத்துக்கு திரும்புவதை குறித்து பேசினோம் அங்கே ஒரு பத்து வருஷம் போல் அங்கே இருக்கிறார் என்பதை பேசுனோம் அதன் பிறகு அந்தியோகியாவுக்கு வந்து பர்ணபாவோடு சேர்ந்து அங்கிருந்து ஒழியத்தை ஆரம்பிக்கிறார் இனி அவருடைய மிஷினரி பயணத்தை குறித்து பேச போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னொன்னையும் பேசினோம் ஒன்று இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது இயேசுவை அறியாதவர் இவர் ஆகவே அவருடைய போதனைகளை கெட்டதில்லை அவருடைய அற்புதங்களை கண்டதில்லை ஆகவே இயேசுவின் போதனைக்கும் இவருடைய போதனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இயேசுவோடு கூட இருந்த அப்போசிலருடைய போதனைக்கும் இவருடைய போதனைக்கு வித்தியாசம் இருக்குது ஆகவே இவருடைய போதனை கிறிஸ்துவ போதனையா என்பதே சந்தேகம்தான் அப்படின்னு பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறார்கள் ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதாவது இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவ ஹேர்த்லி லைஃப் ஆஃப் ஜீசஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு போதித்த போதனைகள் நடந்த காரியங்கள் இவர்கள் குறித்து அவர் எவ்வளவு அறிந்து வைத்திருந்தார் என்பது குறித்து குறிப்பாக பல காரியங்கள் போதித்த சில வாரங்கள் ஏனென்று சொன்னால் அதில் பெரிய சந்தேகத்தை கலப்புறாங்க இவர் கிறிஸ்தவ போதனையே கிடையாது இது ஏன்னா அவர் எப்படி போதிக்க முடியும் இயேசுவோடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க காண்பித்தேன் அவருடைய எவ்வளவு போதனைகள் அவருடைய பெரிய நீதிமானாக்கப்படுதல் ஆக்கப்படுதல் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் போன்ற பெரிய டாக்டரன்ஸ் எல்லாம் இயேசுனுடைய ஓமைகள்லேருந்தே வருதுன்னு காணித்தேன் குறிப்பாக அந்த ஓமைகளை சொல்கிறாங்க இவருக்கு ஓமைகளை குறித்த எந்த அறிவும் கிடையாது இயேசுடைய ஒரு ஓமை கூட இவர் சொன்னதே கிடையாது ஆக்கும் குறிப்பிட்டதே கிடையாது மேற்கோள் காட்டியதே கிடையாதுன்றாங்க நான் உங்களுக்கு காண்பித்தேன் அவர் போதித்த அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்து பாவி எப்படி நீதிமான ஆக்கப்படுகிறான்ங்கிற போதனை வந்து இயேசுனுடைய ஓமைகளிலிருந்து வந்தது திராட்சைத் தோட்டத்துக்கு போன வேலைக்காரர்கள் அப்புறம் இந்த கெட்ட கதை இந்த ரெண்டுத்திலேருந்து வந்தது என்பதை உங்களுக்கு காண்பித்தேன் இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு காண்பித்தேன் அதுக்கு சில வாரங்கள் செலவழித்தோம் அதன் பிறகு இன்னொரு காரியத்தை பார்த்தோம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எந்த அளவுக்கு இவர் அறிந்திருந்தார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திச்சார் சந்தித்தார் உயிர் சில காலங்களுக்கு பிறகு சந்திக்கிறார் இவர் தமஸ்கோவுக்கு போகிற ரோடில் ஆனால் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை சந்திக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை அந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சுருந்தார்ன்றதை பற்றி நான் பேசுகிறேன் ரெண்டு வாரம் அதில் என்ன பேசணும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து அந்த மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை மகிமைப்படுத்தப்பட்டவராக இவர் கண்டார் தமஸ்கு போகிற வழியில் அவருடைய ஒளி அவர் பிரகாசம் சூரியன்டைய ஒளியை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறார் அதெல்லாம் பார்த்தார் அதை பார்த்துட்டு கடைசியில் அவருக்கு புரிஞ்சது என்ன அதன் மூலமாக மரியாளுடைய வயிற்றில் வந்து நம்மை போல ஒரு மாம்சம் ரத்தம் எலும்பு உள்ள மனுஷனாய் பிறந்த இவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு உயிரோடு எழும்பும் போது மய்மைப்படுத்தப்பட்டார் ஒரு மனுஷன் மைமைப்படுத்தப்பட்டால் எப்படி இருப்பான்றதை காண்கிறார் அதை வச்சு ஒன்றவருடைய பதினஞ்சாம் அதிகாரத்தில் நம்முடைய மைமைப்படுத்தப்படும் போது நாம் மைமைப்படும் போது நாம் உயிரோடு எழும்பும் போது எப்படி சொல்கிறார் அதை அவர் உயிரோடு எழுந்தது வந்து நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னோடி அவர் உயிரோடு எழுந்தார் ஆகவே நாமும் உயிரோடு எழும்புவோம் அவர் உயிரோடு எழுந்தது போலவே நாமும் எழும்புவோம் அவர் வாழுகிறது போலவே நம்ம வாழ்வோம் அவருக்கு எப்படி மைமையுள்ள சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல் மைமுள்ள சரீரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் பார்த்துட்டேன்றார் ஏசு கிறிஸ்துவை தாமஸ்க்கு போகிற வழியில் சந்தித்த போது மைமையுள்ள சரீரத்தை உடையவராக அவரை பார்த்தேன் மைமைப்படுத்தப்பட்டவராக அவரை பார்த்தேன் அதிலே மனிதர்களாகிய நாம் இந்த மாம்ச சரீரத்தை கலைந்து போட்டு அந்த மய்மையுள்ள சரீரத்தை அணிந்து கொள்ளப் போகிறமே நித்தியத்திலே சரீர மீட்பு உண்டாகும் போது அப்பொழுது நாம் எப்படி இருப்போம் என்பதை பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய போதனையை போதிக்கிறார் அதை பற்றி அது மட்டும் இல்ல இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பட்டவர் மட்டுமல்ல மயமல்ல உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் பிதாவுடைய வலது பாரசு உட்கார வைக்கப்பட்டவருமாய் இருக்கிறார் அவர் ஒரு பிளேஸ் ஆஃப் சுப்ரீம் அத்தாரிட்டி அதிகாரத்தின் உச்சத்தில் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் தான் வலது பாலிசம் என்றது ரைட் ஹேண்ட் இல்லையா அந்த மாதிரி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார் அவர் பிதாவுடைய வலது பாலத்தில் உட்கார்ந்துருக்கார் அதை எதுக்காக பயன்படுத்துகிறார் அவ்வளோ பெரிய அதிகாரத்தை உச்சகட்ட அதிகாரத்தை எதுக்காக பயன்படுத்துகிறார் நமக்காக பரிந்து பேசும்படியாக நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக அதனால தான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்து இப்படி நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் அப்படிங்கிறார் இதெல்லாம் பார்த்தோம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ நல்லாவே அறிஞ்சு வச்சுருந்தார் நிறையாவே பார்த்துட்டார் அதுலேருந்து பல காரியங்களும் புரிஞ்சுக்கிட்டார் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார் த ப்ரெசன்ட் டே மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் ஏசுண்டி இன்றைக்கு ஊழியர் என்ன வெறும் மூன்றரை வருஷம் ஊழியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணுமே ரெண்டாயிரம் வருஷம் அவன் செஞ்சிட்ருக்காரு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அதன் மூலமாக நான் எப்படி வெற்றி அடைய முடியும் எப்படி ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ முடியும் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் அவர் எனக்கு வேண்டுதல் செய்வதன் மூலமாக என்பதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி ஒரு புது டைரக்ஷனில் போகிறோம் அவருடைய ஊழிய பயணங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதில் தான் அவர் ஒரு ஒரு ஊராக போகிறத பற்றி அதை பற்றி பேசுவோம் அந்த ஊர்களை பற்றி பேசுவோம் அங்கே என்ன செய்தார் என்று பேசுவோம் அங்கே நடந்த ஊழியங்களை பற்றி பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பயணங்கள்லாம் செய்யும்போது கடிதங்கள் எழுதுகிறார் அதுதான் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட பாதி எடுத்து ஆக்கியூபை பண்ணிகிட்டு இருக்குது முக்கியமான போதனைகள் அவரிடத்துலேருந்து தான் வருது அதையெல்லாம் குறித்தும் பார்ப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னால் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்க போகிறேன் இந்த பகுதிக்கு அதாவது இந்த சுவிசேஷ ஊழிய பணி பவுல் அப்போசுடைய ஊழிய பணியினுடைய காரியத்தை குறித்தும் ஒரு இன்ட்ரட்ஷன் இது ரொம்ப முக்கியமான இன்ட்ரடக்ஷன் அப்போ தான் இது நல்லா புரியும் பாருங்கள் ஆகவே இதை கொஞ்சம் கவனிப்போம் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஊழிய படியில் போகும்போது பரணபாவம் அவரும் போகிறாங்க இல்லையா முதல்ல போகும்போது அவர் என்ன மனதில் என்ன இருக்குது அவருக்கு ஏன் போனார் மொதலா அது ஏன் அப்படி போகணும் உந்தி தள்ளுகிறது எது ஏன் அவர் உந்தி தள்ளப்படுகிறார் அதுவும் கொஞ்சம் நஞ்சமாக போகல உலகமெங்கும் போகிறார் கடுமையான பிரயாணம் அந்த காலத்தில் வந்து நம்மளை மாதிரி இன்னைக்கு காரு பிளேன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது வனப்போகிறார் ஏன் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு போகிறார் மற்ற இடங்களுக்கு போகாமல் அப்போ நடைபெறையில் நாம் பார்க்குறபடி ஏன் போகிற இடங்கள்லாம் சினகாகல தேவாலயங்களில் யூத தேவாலயங்களில் போய் ஆரம்பிக்கிறார் பிரசங்கத்தை இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் அவருக்கு மனசில் என்ன இருக்குது என்ன நினைக்கிறாரு எது அவரை ஊந்தி தள்ளுகிறது ஏன் இந்த இடத்துக்கு போகிறாரு ஏன் மற்ற இடத்துக்கு போகல ஏன் யூத தேவாலயங்களில் போய் பிரசங்கம் இதெல்லாம் கேட்கும்போது இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கும்போது பதில் சிலர் ரொம்ப சர்வசாதாரமாக சொல்லிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்க ஐயோ ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்காருயா அவர் போகணும் இல்லையா உலகம் முழுக்கம் போய் சூவிசை அறிவிங்கன்னு ஏசு சொல்லிட்டாரு தி கிரேட் கமிஷன் பெரிய கட்டளையை கொடுத்துட்டாரு அது அவருக்கு நல்லா தெரியும் அதனால் போகிறாரு போகிறப்ப எங்கே வசதிப்படுதோ அங்கே போக வேண்டியது தானே அதனால் எங்கே வசதிப்படுதோ அங்கே போகிறாரு அங்கே சூவிசைஸ் அவர் அறிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அது திருப்திகரமாக இல்லை பதில் இதில் வேறு ஏதோ இருக்குது இல்லை அவர் உந்தி அப்படி தள்ளுகிறது வந்து ஏதோ அவர் சொல்லிட்டாரு நான் போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வேறு ஏதோ விஷயங்கள் இதில் இருக்கிறது போல் தெரிகிறது ஏன் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு போகிறாரு ஏன் தேவாலயங்களில் போய் ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கம் ஒன்று மனதில் வைத்து செய்கிறது போல இருக்கு இன்னும் சிலர் சொல்கிறாங்க அவர் எப்படி கால்குலேட் பண்ணார்னா பட்டணங்களாக பார்த்து போகிறாரு அதுவும் பட்டணங்கள்னா ஜன கூட்டம் இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற பட்டணங்களா போகிறாரு பெரிய பட்டணங்களா ஏன்னா அங்கே ரொம்ப பிரச்சனை இருக்காது கொஞ்சம் சுலபமாக ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அங்கே பல்வேறு இடங்கள்லேருந்து உலகம் முழுக்க இருந்து வியாபாரிகள்லாம் வருவாங்க போவாங்க நிறைய உள்ளே வர்றதும் போகிறதுமாக இருப்பாங்க ஜனங்கள் வெளிநாட்டு வெளியூர் வெளியூர்காரங்கள்லாம் இவர்கள் மத்தியிலலாம் சுவிசேஷம் பரவி அதன் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு போக வாய்ப்புண்டு ஆகவே இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி அவர் போகிறாராக்கும் அப்படின்றாங்க அதுவும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அது முழு திருப்தி அளிக்கவில்லை அப்போ என்ன நோக்கம் எதுக்காக இவ்வளோ உந்தி தள்ளப்படுகிறார் எதுக்காக இப்படி போகிறார் ஏன் இந்தந்த இடங்களுக்கு போனார் இதை பற்றி கொஞ்சம் நல்லா நம்ம கவனிப்போம் அப்போது நடவடிக்கைகள் இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் நான் அக்ரிப்ப ராஜாவுக்கு முன்பாக இவர் தனக்கு தமஸ்கு போகிற வழியில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறார் இவர் என்ன நடந்தது இயேசுவை நான் எப்படி சந்தித்தேன் எதனால் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்றதை விளக்கி சொல்கிறாரு அவர் என்ன ஆச்சு எனக்கு யூத மார்க்கத்தெல்லாம் என்ன பிடிச்சி கூடாது இங்கே விட்ருக்காங்க என்னை தண்டிக்கணுன்றாங்க எனக்கு எதிராக கலந்திருக்கிறாங்க நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாரு தான் இதை கவனிக்கிறது அவசியம் எதுக்கு பிரசங்கம் பண்ணுறாருன்னு தானே சொல்லிட்டுருக்காரு ஏன் இந்த அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் நான் இவங்களுக்கெல்லாம் ஏன் என் மேலே கோவம் அப்படிங்கிறத விளக்கம் சொல்கிறாரு இதில் சில காரியங்கள்லாம் அடங்கியிருக்கு பாரு நான் வாசிக்கிறேன் பதிமூணாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் அகிரிப்பா ராஜா சொல்றாரு மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் மன்னர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக என்று எவ்ரே பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்பொழுது நான் ஆண்டவரே நீ யார் என்றேன் அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் நீ கண்டவர்களையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் நல்ல கவனிங்க நீ கண்டவைகளையும் உனக்கு தரிசனமாக காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து இன்னும் நிறைய காரியம் காண்பிக்க போகிறேன் இப்போ கண்டிருக்க கொஞ்சம் இன்னும் காண்பிக்க போகிறேன் இவளை எல்லாம் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன் உன்னை பல இடங்களுக்கு அனுப்ப போகிறேன் கண்டது நீ கற்றுக்கொள்கிறது எல்லாத்தையும் குறித்து சாட்சியாக இருக்கும்படி உன்னை ஏற்படுத்தினேன்ற உன் சுய ஜனதார இடத்தினின்றும் அந்நிய நின்றும் உன்னை விடுதலையாக்கி கவனிங்க அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் யாரை சுய ஜனத்தார் யூதர்கள் அப்புறம் அந்நிய ஜனத்தார் புறஜாதியார் அவர்கள் மத்தியில் அனுப்புகிறார் எதுக்கு அவர் வந்து என்ன விசுவாசிக்கணும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் என்ன அறிவியான வசனம் பாருங்கள் கண்களை திறக்கும் பொருட்டு எதுக்கு இருளை விட்டு ஒளியின் ஒளியினிடத்திற்கு சாத்தாண்டி அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திரும்பும்படிக்கு பாவம் மன்னிப்பை பெறும்படிக்கு அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கண்களை திறந்து சாத்தாண்டி அதிகாரத்திலிருந்து தேவனத்துக்கு அவர்களை திருப்பும்படிக்கு உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறார் ஆகியால் அகிரிப்ப ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை முன்பு தமஸ்குவிலும் எருசிலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ள ஒரு இடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியையை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் அப்படிங்கிறார் சரி கடகடன் பார்ப்போம் சில காரியங்களை இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இங்கே சில காரியங்கள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிட்றோம் என்ன சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கம் பண்ணார் அப்படின்ற கேள்வி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒன்றும் இல்லையா அவருக்கு தெரியும் நல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக செல்வையில் மறித்தார் வேத வாக்கியங்களின்படி மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின் படி உயிரோடு எழுப்பப்பட்டார் இது அவருக்கு நல்லா தெரியும் ஆகவே ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர்கள் ரட்சிப்பை பெறும்படியாக செத்தா மோட்சம் போகும்படியாக அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அவர் போனார் அந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவித்தார் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் செத்தா மோட்சம் போவேன் நீ ஏசு விசுவாசத்தாக ரட்சிக்கப்படுவேன் செத்தா மோட்சம் போவேன்ற அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார் அப்படின்றாங்க அதுதான் நல்லா கவனிக்கணும் பாருங்கள் தான் நான் சொல்கிற சுவிசேஷமே நல்லா விலங்க ஆரம்பிச்சிடும் பவுல போஸ்டில் இருந்து படித்தா பவுல போஸ்டும் அவரோடு இருந்தவர்களும் பரணபா போன்றவர்களும் செத்தா மோட்சம் போவீங்க ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்பட்டால் செத்தா மோட்சம் போவீங்கன்ற அந்த விதமான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல செத்தா மோட்சம் போவீங்கன்றது உண்மைதான் அதில் இருக்குது ஆனால் வெறும் அது இல்லை சுவிசேஷம் பாருங்கள் சுவிசேஷத்தை அவ்வளோ பெரிய காரியத்தை சும்மா இத்தினொண்டு காரியமாக மாற்றிடக்கூடாது பாருங்கள் பவுல போஸ்தலும் அவனோடு இருந்தவர்களும் என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க தேவண்டிய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் தேவண்டிய ராஜ்யம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்துக்குள் வந்து விட்டது வந்து விட்டது தேவண்டிய ராஜ்யம் அந்த வந்துவிட்ட தேவண்டிய ராஜ்யம் இப்போ இங்கே அமலுக்கு வந்து விட்டது அது இங்கே அமலில் இருக்கிறது அது அப்படி இருக்கிறபடினாலே இயேசு வந்தபோதே அவர் சொல்லிட்டார் இல்லையா தேவண்டிய ராஜ்யம் சமீபமாக இருக்குது மனம் திரும்புகள்னாரு மறுபடியும் பிறக்கிறது மூலமாக தேவண்டிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்ட்டார் எல்லாம் நிறைய தேவண்டிய ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறார் பாருங்கள் அப்போ தேவண்டிய ராஜ்யம் வந்து விட்டது இன்னும் முழுமையாக வரப்போகிறது இயேசு திரும்ப வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தை முழுமையாக ஸ்தாபிக்கப் போகிறார் அப்போ அவர் ராஜாவை அரசாழ்வார் நாம் அவரோட அரசாழ்வோம் அது அந்த ராஜ்யம் முழுமை பெறுகிறது அதனால் தான் வரும் தேவனுடைய ராஜ்யம்னு வெறும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக பேசக்கூடாது வெறும் எதிர்காலத்தில் வர்றதாக பேசக்கூடாது ஏற்கனவே வந்துவிட்டதாக நமக்கு வேதவசனம் அதை குறித்து சொல்லுகிறது ஏற்கனவே வந்துவிட்ட ராஜ்யம் அது என்று நமக்கு சொல்லுகிறது நாம் இன்று இயேசு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது மூலமாக நாம் அவரிடத்துல வர்றது மூலமாக அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக மறுபடியும் பிறப்பதன் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிச்சிடுறோம் தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு கண்ணால் காணக்கூடாத அளவுக்கு நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது அதனால் தான் சொல்கிறோம் சொல்கிறார் இல்லையா என்னத்தை பூசிப்போம் குடிப்போம் உடுத்துவோம் கவலைப்படாதீர்கள் தேவண்டிய ராஜ்யத்தையும் அவருடைய நேதியும் தேடுங்கள் அப்பொழுது வேலை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜ்யத்தின் மக்கள் நாம் ராஜ்யத்தின் பிரஜைகள் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு குறைவில்லாத ராஜா நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ராஜா அதனால தான் நம்ம கவலைப்படக்கூடாது என்னத்தை பூசிப்போம் குடிப்போம் உடுத்துவோன்றது ஒன்றது கவலைப்படக்கூடாது அவர் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிற ராஜாவாக இருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி வேதவோஸ்தன எப்படி போதிக்குது பாருங்கள் அப்போ அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை நாம் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் இயேசு நம்முடைய ராஜாவாக இருக்கிறார் அவர் ஆளுகிறார் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் அவருடைய கட்டளை கீழ்படுகிறோம் அவருடைய வழியில் நடக்கிறோம் இல்லையா இப்போ தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே வந்துடுச்சு கண்ணால் காணக்கூடாத வழியில் இங்கே இருக்குது ஒரு நாள் கண்ணால் காணக்கூடிய விதத்தில் வந்து இங்கே அந்த ராஜ்யம் நடைபெறும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது இயேசு வரும்போது இந்த ராஜ்யம் முழுமையாக இங்கே ஸ்தாபிக்கப்படும் அப்போ என்ன நடக்கும் சரீர மீட்பு உண்டாகும் அதை பற்றிலாம் வேதவசனம் போதிக்கிறது இல்லையா சரீர மீட்பு நம்ம சாரதுக்காக உண்டாக்கப்படலை பாவம் நம்மளை எல்லாத்தையும் இப்படி ஆக்கிடுச்சு மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது வெறும் மனுக்குலம் மட்டும் பாவத்தில் மூழ்கவில்லை மனுக்குலத்துக்காக அவனுடைய பயனுக்காக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு அனைத்தும் அவனோடு கூட பாவத்தில் மூழ்கி அவனும் அவனுக்கு சொந்தமானவர்கள் அனைகளும் அனைத்தும் சிருஷ்டிப்பு அனைத்தும் பாவத்தில் மூழ்கிவிட்டது ஆகவே ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னார் அந்த ரட்சிப்புங்கிறது மொத்தத்தையும் இருக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வர்றது தான் ரட்சிப்பு சும்மா வெறும் பாவத்தை மன்னிச்சு சத்தா மோட்சங்கிறது ரட்சிப்பு கிடையாது ரட்சிப்புங்கிறது மொத்தத்தையும் இருக்க வேண்டிய நிலை கொண்டு வர்றது மனுஷன் விழுந்துட்டான் சாகிற மனுஷனாயிட்டான் சாவு அவனுக்குள்ள செட் ஆயிடுச்சு ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் உலகத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டது எல்லாரும் சாகிறார்கள் அவங்க செய்கிற பாவத்தினால ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு தான் இருக்குது உலகம் இன்னைக்கு சரீர மீட்பு நமக்கு உண்டாக போகிறது ரொம்ப ரெட்டாமதி காலத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம் அதுக்காக நமக்குள்ள ஒரு ஏக்கமும் தவிப்பும் இருக்குது என்றைக்கு அது வரும்னு சீக்கிரம் வரணுமே சரீர மீட்பு நோயடையாத சரீரம் பலவீனமடாத சரீரம் சாக முடியாத சரீரம் என்னன்றைக்கும் வாழக்கூடிய சரீரம் அப்படிப்பட்ட சரீரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் என்றைக்கு அவர் வரும்போது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் போது இதெல்லாம் கடைசியில் நடக்கப் போகிற காரியங்கள் சரீர மீட்பு இந்த சரீர மீட்பு உண்டாகும் போது சிருஷ்டிப்புக்கே மீட்பு உண்டாக போகிறது முழு சிருஷ்டிப்பும் அது இருக்க வேண்டிய நிலைக்கு வந்து பூரண நிலை அடையும் என்றெல்லாம் வேதவாசனம் நமக்கு நன்றாக போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா அப்போ இயேசு வந்தபோதே தேவனுடைய பண்ணப்பட்டு விட்டது பண்ணப்பட்டுவிட்டது ஆரம்பமாகிவிட்டது அது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் ஒரு நாளிலே தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அப்படி ஸ்தாபிக்கப்படும் இயேசுவே வந்து ஆளப் போகிறார் நாம் அவரோடு கூட ஆளப் போகிறோம் இந்த சுவிசேஷத்தை தான் அவர் பிரசங்கித்த வெறும் ரட்சிக்கப்பட்டு நீ சத்தா மோட்சம் போகன்றது இல்லை அது ரொம்ப குறுகிய சுவிசேஷம் பாருங்க அவங்க பிரசங்கித்த சுவிசேஷம் வந்து இந்த மாதிரி சுவிசேஷம் எல்லாம் இருக்க வேண்டிய நிலைக்கு திரும்ப கொண்டு வரப்பட போகிறது பாவம் எல்லாத்தையும் அழிச்சு ஒண்ணுமில்லாமலாக்கி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க ஷலோம் ஷலோம்னா சமாதானம் இல்லையா வேண்டலைசேஷன்னா அதை குலைக்கிறது சமாதானத்தை பல்வேறு விதங்களில் குலைத்து மனுஷனுக்குள்ள சாவை கொண்டாந்து நிம்மதியற்ற நிலைமை கொண்டாந்து சந்தோஷம் இல்லாத நிலையை கொண்டாந்து குடும்ப பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை வந்து தரித்திரம் வந்து நோய் வந்து அது வந்து இது வந்து சமாதான குலைச்சல் ஏற்பட்டிருக்கிறது இந்த வேண்டலைசேஷன் ஆஃப் செலோம் அது ஏற்பட்டிருக்கு பாருங்க அப்போ ரட்சிப்புனா என்ன எல்லாம் மறுபடியும் இருக்க வேண்டிய நிலைக்கு திரும்ப பூரண நிலைக்கு திரும்புவது அது நிறைவேற வரைக்கும் ரட்சிப்பு முழுமையாக நிறைவேறலைன்னு அர்த்தம் அது நிறைவேறினாதான் ரட்சிப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட்டது நான் வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டேன் நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன் செத்தா மோட்சது ரட்சிப்பு இல்லை எல்லாம் இருக்க வேண்டிய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் அதுதான் ரட்சிப்பு ஏன்னா ஏன் மனுஷனுடைய பாவம் அவனை வீழ்த்தினது மட்டும் இல்லை அவனை மூழ்கடித்தது மட்டும் இல்லை பாவத்தில் தோல்வியில் முழு சிருஷ்டிப்பையும் மூழ்கடிச்சிருக்குது எல்லாம் மீட்கப்பட வேண்டும் இந்த மாதிரி சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணாங்க அவங்க அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று வேதவசனம் சொல்லுகிறது இதை புரிந்து கொள்கிற வரைக்கும் இந்த பவுலனுடைய ஊழியம் ஏன் அந்த அளவுக்கு அப்படி செஞ்சார் என்ன பிரசங்கம் பண்ணார் எதனால் அவருக்கு பிரச்சனை வந்ததுன்ற அந்த இன்னர் டைனாமிக்ஸ் நமக்கு புரியவே புரியாது உள்ள என்ன நடக்குது ஏன் அவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறார் எதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இந்த சுவிசேஷத்துக்கு அதில் என்ன அப்படி இருக்குது வெறும் பாவம் மன்னிப்பு பிரசங்கம் பண்ணதுனாலேயே எதிர்ப்பு வெறும் ஏதோ ஒரு மதத்தை போதிச்சதுனாலயா எதிர்ப்பு கிடையாது இவர் தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்றை போதிக்கிறார் இதுக்கு வேறு எங்கேருந்து வருது மேசியாவை குறித்த யூத மார்க்கத்தில் ஏற்கனவே இருந்த போதனைகள் அதுதான் இதுக்கு அடிப்படை மேசியா ஒருவர் வரப்போகிறார் தேவன் போகிறார் அவர் வந்து எல்லாத்தையும் மீட்டு கொள்ளுவார் விடுதலை ஆக்குவார் அவர் ஆளுவார் என்கிற பழைய ஏற்பாடு முழுக்க இருக்குது பழையற்பாடு முழுக்க அதை பார்க்கலாம் அப்போ இந்த யூத மக்கள் மத்தியில் அந்த மேசியாவுக்கு குறித்த அறிவு உள்ள மக்கள் மத்தியில் போய்ட்டு நீங்கள் வந்து மேசியா வந்து விட்டார் அப்படின்னு அறிவிச்சிங்கன்னா இவர் தான் மேசியா அப்படின்னு யாரையாவது அறிவிச்சிங்கன்னா அவங்க காதுக்கு அது வந்து ஒரு ரிலீஜியஸ் மெசேஜ் மாதிரி கேட்காது நீ பாவம் பண்ணிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போவே சக்தினா அப்படின்னு கேட்காது அவங்களுக்கு காதில் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க தெய்வம் செத்த பிறகு அவர் மோட்சத்துக்கு கொண்டு போவார்லாம் தெரியும் அவங்களுக்கு அந்த கல்லன் வந்து சிலுவையில் சாகரான் பார்த்திங்களா அவன் கேட்பான் ஏசுவ அப்போ அவர் சொல்கிற செத்த பிறகு என்ன ஆக போகுதுன்னு அவளை சார் நேரத்தில் அவர் சொல்வார் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான்றார் அப்போ அவனுக்கு சார் நேரத்தில் நிம்மதியாக கண்ணை மூட மூடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு நிம்மதி உண்டாயிடுச்சு நம்மளுக்கு கேரண்டி நம்மளுக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார் அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டேன் நான் எனக்கு செத்த பிறகு எனக்கு வாழ்வு உண்டு நம்புறாங்க அப்ப செத்த பிறகு வாழ்வு உண்டு செத்த பிறகு ஆண்டவர் பார்த்துக்குவார் நம்மளை கவனிச்சுக்குவார் நம்மளை பத்திரமா வச்சுக்குவாருங்கிறது யூதர்கள் மத்தியில் ஏற்கனவே இருந்து வந்த ஒன்று வெறும் அதை தான் போதிக்கிறோன்னு சுவிசேஷத்தில் ஒன்றும் கிடையாது அப்போ அவங்கள்ட்ட மேசியா வந்துட்டாருன்னு அவங்க காதுக்கு அப்படி கேட்காது அது ரட்சிக்கப்படு இவரை விசுவாசி செத்தா மோட்சம் போவேன்னு அவங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும் அது ஏற்கனவே அவங்க அதை நம்புகிறாங்களே செத்தா மோட்சம் போவோன்னு அப்போ என்ன அர்த்தம் கொள்ளும் அவங்களுக்கு அவங்க வந்து மேசியா வந்திருக்காரு மேசியா வந்தாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் தான் மேசியான்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி அதை அர்த்தம் கொள்ளுவார்கள் என்று சொன்னால் அது எவ்விதமான அறிவிப்பாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் சொன்னால் தேர் இஸ் அ நியூ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தெர் இஸ் கம் இன் டு பீயிங் ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உண்டாயிருக்கிறது புதுவிதமான ஒரு வாழ்வு இன்றைக்கு உண்டாயிருக்கிறது ஒரு புதிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ராஜாவை நம்புகிற ஒரு சமுதாயம் உண்டாயிருக்கிறது அவரை ராஜா என்று நம்பி அவரை வணங்கி அவருக்கு முன்பாக வணங்குகிற அப்படி ஒரு சமுதாயம் உண்டாயிருக்கிறது இட்ஸ் நியூ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் நியூ கம்யூனிட்டி ஓவிங் அலீஜியன்ஸ் டு அ நியூ மாஸ்டர் அந்த ராஜாவுக்கு உண்மையாக வாழுகிற ஒரு சமுதாயம் எந்த ராஜாவுக்கு இயேசு நம்முடைய மேசியா இந்த ராஜா அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பேச்சை கேட்டு அவருக்கு கீழே அவருடைய அதிகாரத்தின் கீழே வாழுகிற ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அப்படிதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிதான் அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதாவது லட்சிக்கப்படு செத்தம் மோட்சம் போவே அப்படிங்கிறது எவ்வளோ சுருக்கிட்டோம் பாருங்கள் அதை எவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை அப்படி சுருக்கிட்டோம் இன்னொரு விதத்தில் சொல்கிறேன் நான் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க நீ வந்து ஏசு வா உனக்கு உள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்புறம் நீ செத்தா மோட்சம் போவே இந்த உள்ள மாற்றம் ஏற்படும்ன்றது உண்மைதான் ஆள் மாற்றப்படுகிறான் வித்தியாசமான விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறான் உண்மை தான் ஆனால் அந்த உள்ளே ஏற்படுகிற மாற்றமும் அப்புறம் செத்தா மோட்சம் போகிறதும் இது இதில் சுவிசேஷம் பாருங்க இது சுவிசேஷத்தில் ஒரு சிறிய பகுதிங்க இதில் சுவிசேஷம் தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படும் என்கிற ஒரு காலம் வரப்போகிறது பரலோகத்தில் இருக்கிறது போலவே பூவுலகத்திலும் தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்பட போகிறது இயேசு ராஜாவாய் இருந்து ஆளப்போகிறார் என்கிற அப்படி ஒரு காரியம் நடக்கப் போகிறது அதைத்தான் சுவிசேஷம் என்று பவுல் அறிவிக்கிறார் அதைத்தான் இவர்கள் அறிவித்தார்கள் பவுலுக்கு அது நல்லா விளங்குச்சு பாருங்கள் ஆனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் இவரை ராஜான்னு பிரசங்கம் பண்ணுறாரு இந்த ராஜாவை நம்புங்கள் இந்த ராஜாவின் பேரில் விசுவாசம் வைங்க இந்த ராஜாவை வணங்குங்க இவர் தான் உங்கள் ராஜா இவரை நம்புங்கள் இவர் உங்களுக்கு தேவையில்ல சந்திப்பார் இவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்லி இவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் இவர் ரட்சிப்பார் இவர் உங்களை நடத்துவார் கடைசி வரை கொண்டு சேர்ப்பார் சரீர மீட்பு எல்லாம் இவர் உண்டாக்கியிருக்கார் உங்களுக்காக அப்படின்னு போதிக்கிறாங்க ஆனால் இந்த ராஜா யாருன்னு பார்த்தா சிலுவையில் தொங்கினார்ன்றார் சிலுவையில் கிட்டத்தட்ட நிர்வாணமாக அடிக்கப்பட்டு துப்பப்பட்டு காயப்பட்டு என் தேவனே என் ஏன் என்னை கைவிட்டு என்று கதறினவராக தொங்கினார் அப்படின்னு கேட்கும்போது கேட்குறவனுக்கு எப்படி இருக்குது இலக்காரமாக இருக்குது என்ன யார் ராஜான்னா ஏதாவது ஒரு எங்கேயாவது அரண்மனையில் பிறந்த ராஜாவை ஏதாவது பெரிய மாளிகையில் பிறந்த ராஜாவை அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை அறிவிச்சுன்னா பரவாயில்ல இது என்ன சிலுவையில் தொங்குறவரை போய் ராஜான்ற அடி வாங்கி உத வாங்கி கொல்லப்பட்டு துப்பப்பட்டு அடிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தொங்கிட்டு இருக்கிற மனுஷனை ராஜாவா நீ அறிவிக்கிறையே இதை எப்படி நம்புறது என்று சொல்லி உலகம் அதை வெறுக்கிறதா நல்லா பாருங்கள் பவுலப்போஸ்ட் ஊழியத்தை குறித்து வாசிக்கும் போது அப்போஸ்ட் நடவடிக்கைகள்ல இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் சபைகள் உருவாகிறது வேகமாக வளர ஆரம்பிக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான பிரச்சனை எதிர்ப்புகள் அடி உத கல்லெறிய உண்டு இப்படி பல்வேறு பாடுகள் ஏன் ஏன் என்று சொன்னால் இவரை ராஜான் பிரசங்கம் பண்ணுறாங்க இவரை ராஜான் பிரசங்கம் பண்ணுறாங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணக்கூடாதா ஏன் அப்போ அந்த நேரத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் பாருங்கள் இந்த ரோம பேரரசரையும் வெறும் ராஜான்னு சொல்லாமல் அவர் தேவகுமாரன்னு சொல்லி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி ஏன்னா தேவகுமாரன்னா ரொம்ப பேர் அவருக்கு எதிராக கிளர்ச்சியை ஒன்று பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஈஸ் த சன் ஆஃப் அ காட் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய குமாரன் தெய்வத்தினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அப்படி ப்ரெசென்ட் பண்ணி அவருக்காக சிலைகளை வைத்து அவரை வணங்குகிற அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அங்கே ப்ரொமோஷன் நடக்குது அதுக்காக ரோம அரசாங்கம் எங்கெல்லாம் ஆளுதோ உலகத்துலேயே அவங்க தான் ஆண்டாங்க அன்னைக்கு அப்போ எல்லா இடத்துலேயும் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க சீசரை ரோம பேரரசரை ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வணங்க வேண்டும் என்று அப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி ப்ரொமோட் பண்ணுற இடத்துல இவர் வந்து ஏசு ஆண்டவர்னு சொல்கிறார் அதுதான் அங்கே பிரச்சனை அது இந்த ஆண்டவர் சிலுவையில் தோங்குறவராக இருக்குது என்ன ஏன் எங்களுக்கு சிங்காசனத்தில் உட்காந்து உலகத்தையே ஆடுற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சீசர்னு பேர் அவருக்கு பூமியெங்கும் அவர் ராஜ்யந்தான் அவர் தான் பேரரசர் நீ என்ன யாரோ சிலுவையில் ஆளை கொண்டாந்து ஏசு கிறிஸ்துவை கொண்டாந்து நீ வந்து இவர் தான் ஆண்டவர்னு சொல்கிறீ இதை எப்படி அப்படின்னு சொல்லி கல் எறிகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லையா அந்த நேரத்தில் போய் பிரசங்கம் பண்ணால் இந்த ரோம சாம்ராஜ்யம் அவ்வளோ வளர்ந்து ஓங்கி பெருசாக விரிந்து படர்ந்து இருக்கும்போது அந்த நேரத்தில் போய் அதுக்கு எதிராக போய் இவர் தான் ஆண்டவர்னு பிரசங்கம் பண்ணால் அப்புறம் அடி விழாமல் எப்படி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணியிருந்து பிறகு பண்ணியிருக்கலாம் இல்லையா கொஞ்சம் காலம் கனிஞ்சு வரும்போது காரியங்கள் மாறும்போது அப்போ பிரசங்கம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எடுபட்டுருக்குமே ஏன் அப்போ போய் பிரசங்கம் பண்ணாங்கன்றாங்க ஏன் பிரசங்கம் பண்ணாருன்னா அதுக்கு தான் அப்போஸ் நடைபெறும் இருபத்தாறாம் அதிகாரம் பதினெட்டாம் ரொம்ப முக்கியம் புறஜாதியாரிடத்துலேயும் யூதர்களிடத்துலையும் ஒன்று அனுப்புகிறன்றார் எதுக்கு அனுப்புகிறாரு அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு இருளிருந்து ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு திரும்பும் படிக்க அது மட்டும் இல்லை பாவம் மன்னிப்பு பெறணும் பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லை தங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அதுதான் சரீர மீட்பு சிருஷ்டி பே பழைய நிலைக்கு வருவது எல்லாத்தையும் சரியாக்கி தரப்போகிறார் ஆண்டவர் அதுதான் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் நித்தியம் அவருடனே கூட நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம் அழியாமையில் வாழப்போகிறோம் அதுதான் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் பாருங்கள் அந்த இன்ஹெரிட்டன்ஸை நம்முடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு இதுக்காக தான் அவர் போய் பிரசங்கம் பண்ணுறார் என்ன அவருக்கு வழங்குது சமுதாயத்தை பார்க்குறாரு உலகத்தை பார்க்குறாரு உலகத்தை பற்றி ஒரு காரியம் நல்லா வழங்குது அவருக்கு இருளில் இருக்கிறது அவர்கள் குருடாக இருக்கிறார்கள் ப்ளைண்டு பார்க்க முடியல இருள் ஒன்றும் தெரியல அவங்களுக்கு கடவுளை பற்றி அறிவு இல்லை இருள் ஒளின்றது அந்த காலத்தில் இந்த அறிவு இல்லாத இருக்கிறதுக்கும் அறிவுக்குள்ளே உள்ள அந்த வித்தியாசத்தை குறிக்க பயன்படுத்துகிற வார்த்தை இருளை விட்டு ஒளி நடத்திருக்கு அப்படின்னா லிட்டரல் இருள் கிடையாது லிட்டரல் ஒளி கிடையாது இருள்னா அறியாமை ஒளினா அறிவு அறியாமல் தேவன் அறியாத முடிய அறிய முடியாத நிலையில் குருடாக்கப்பட்டு காண முடியாத நிலையில் பிசாசாரவன் ரெண்டு குழந்தை நாலாம் அதிகாரத்தர் சொல்லியிருக்கு இல்லையா இப்பிரபஞ்சத்தின் இருக்கிற அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிற அவர் ஜனங்களுடைய இருதயங்களை குருளாக்கி போட்டான் என்று எழுதியிருக்கிறது அப்ப அந்த இருளிலிருந்து ஒளி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அதை பட சாத்தான் அவனுடைய அதிகாரம் அவன் வந்து மடக்கி வச்சிருக்கான் அவனுடைய அதிகாரத்துக்களை வச்சிருக்கான் அவனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும் படிக்கு ஏன் அவ்வளோ அவசரமா போய் சொல்லணும் அவசரமா சொல்லணும்னா பவுல போசலு ஒரு காரியம் வழங்கிடுச்சு இந்த இயேசு கிறிஸ்து தமஸ்கூற வழியில் சந்தித்தார் மகிமையின் ஒளி பிரகாசத்தோட அவர் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்த போது இந்த சாவையும் நோயும் பேயும் வென்றவர் அவர் பிசாசை ஜெயித்தவர் அவர் பாதாளத்தின் திறவுகோள் பிடுங்கினவர் அவர் இவர் ஜெயித்திருக்கிறபடினால இனிமே மனுக்குலம் எல்லா தேசங்களும் ஜாதி ஜனங்களும் மனுக்குலம் முழுவதும் இன்றைக்கு ஒருபோதும் ஒரு நாள் கூட இனி இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அறியாமையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சாத்தானுடைய அதிகாரத்துக்கீழ ஆதிக்கத்தின் கீழே அவனுடைய அந்த சிறைக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அந்த இருட்டு சிறைக்குள்ள இருக்க வேண்டியது இல்லை இவர் செயல் சொல்ற நற்செய்தி என்ன இப்போ சாத்தா வந்து இவ்வளோ நாள் பிடிச்சி வச்சுருந்தான் இவ்வளவு நாள் குழப்பி வச்சுருந்தான் அறியாமையில் வச்சிருந்தான் சமுதாயங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் வைத்திருந்தான் இப்போ வந்து ஏதோ பாவ மன்னிப்பு பெற்று மறுபடியும் ஒரு க்ளீன் ஸ்லேட்டோட எல்லா பாவங்களையும் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் அது இல்லை நற்செய்தி நற்செய்தி என்ன உங்களுடைய சிறை கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது இயேசு அந்த திறவுகோலை தன் கையில் வச்சிருக்கிறாரு அதை திறந்து விட்டாரு சாத்தானுடைய பிடியிலிருந்து அவனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருளில் நம்ம இருக்க வேண்டியதில்லை அந்தகாரத்தில் இருக்க வேண்டியதில்லை அறியாமையில் இருக்க வேண்டியதில்லை அவனுடைய அதிகாரத்துக்கள் இருக்க வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை தேவனிடத்தில் திரும்பலாம் சாத்தானிடத்தில் இருந்து தேவனிடத்தில் திரும்பலாம் இருள் என்று ஒளிய திரும்பலாம் அங்கேருந்து இங்கே வந்துடலாம் பாவம் மன்னிப்பை பெறலாம் உங்களுக்காக வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெறலாம் எப்படி பாருங்கள் அது இது எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன் கற்பனை பண்ணி எப்படி இருக்கும் அது என்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு அநாத பிள்ளை ஒன்று இருக்குதுன்னு வைங்க அது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வளருதுன்னு வைங்க அந்த இன்ஸ்டிடியூஷனில் சில அதிகாரிகள் இருக்கிறாங்க அவருடைய மிரட்டலுக்கும் அவருடைய ஆதிக்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் பணிஞ்சு அங்கே இருக்கணும் சோறை போடுவாங்க என்னத்தையோ பண்ணுவாங்க அடி உதயம் ஓடும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை தாயினுடைய அரவணைப்பு கிடையாது தந்தையினுடைய கவனிப்பு கிடையாது அவங்க யாரோ அதிகாரிகள் இவர்களுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய மிரட்டலுக்கு பணிஞ்சு அவங்க சொல்கிறபடி கேட்டு அங்கே அப்படி தான் வாழ்ந்துருக்குறது அந்த பிள்ளைக்கு தாய் தாப்பா யாருன்னே தெரியாது அதனுடைய அன்பை உணர்ந்ததே கிடையாது ஆதரவை பெற்றதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அப்படி வளர்ந்து வர்ற பிள்ளை தாய் தாப்பன் இருக்காங்கன்னு தெரியாது அவளுக்கு ஆனால் தாய் தாப்பன் அவளை தேடி வர்றாங்க உண்மையான அவளை பெற்ற தாய் தாப்பன் அவளை தேடி வர்றாங்கன்னு வைங்க தேடி வந்து அவளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் கண்டுபிடித்து அப்படின்னு வைங்க என்ன நடக்கும்னு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு யோசித்து பாருங்க இங்கே மணி அடித்தா சோறு சரியாக நடந்துகள் தான் உத அடி மிரட்டல் பயம் திகில் இதுலேயே வாழ்ந்த இந்த பிள்ளை இப்போ எப்படி வாழப்போகுது இப்போ தாயினுடைய அரவணைப்பு தந்தையினுடைய அன்பு ஆதரவு இதில் தான் வளரப்போகுது பிள்ளை இல்லையா எப்படி இருக்கும்னு பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம் எவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அதுக்கு அதுக்கும் அந்த பிள்ளைய கேட்டிங்கன்னா தான் தெரியாது விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான் நடக்குது பாருங்க இருளிலிருந்து ஒளிக்கு வரும்போது பிசாசு நடைமைத்தனத்திலிருந்து தேவனிடத்திற்கு திரும்பும்போது இது தான் நடக்குது ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய உலகம் புதிய எதிர்காலம் புதிய சாத்தியக்கூறுகள் உண்டாகிறது அதுக்கு பிறகு ஒரு பெரிய உலகமே இருக்குது அளவிடப்பட முடியாத காரியங்கள் நமக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு உதாரணம் கொடுக்கலாம் இதை எப்படி விளக்கலாம் நம்ம ஏன்னா பவுல போஸ்தல் இதெல்லாம் உணர்ந்து அதனால தான் போய் பிரசங்கம் பண்ணுறாரு ஆர்வமாக அவருக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு நான் போய் பிரசங்கம் பண்ணால் இருளிலேருந்து ஒளிக்கு வருவாங்க சாத்தானுடைய அடிமைத்தனத்துலேருந்து விலகி வந்து தேவண்டத்துக்கு வருவாங்க பாவ மன்னிப்பை பெறுவாங்க தங்களுக்கு வச்சுருக்க சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள் இது வந்து பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அந்த அநாத குழந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சொந்த தாய் பண்ணுறவங்க தான் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குன உடனே போய் பிரசங்கம் பண்ண அவர் தூண்டப்படுகிறார் அப்படிப்பட்ட வேதத்தில் தான் அதை குறித்து எண்ணுகிறார் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இசையே இல்லாத ஒரு உலகத்தை யோசித்து பாருங்கள் இசையே இல்லைன்னு வச்சு இசைன்னு எவனுக்கும் தெரியாது என்னென்னு தெரியாது இசைனால் யாருக்கும் என்னென்னு தெரியாது இசையை கேட்டதே இல்லை அறிஞ்சதே கிடையாது அதை ரசித்ததே கிடையாது அது அழகும் தெரியாது ஒன்றும் புரியாது அப்படிப்பட்ட உலகம் இசை இல்லாத உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் ஒரு நாள் இசையை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நோட் சவுண்டட் இன் சீக்வன்ஸ் அதாவது ஒரு ஒரு நோட்டை ஒன்றின் பின் ஒன்று கொடுக்கும்போது ஒரு நோட்டுக்கு அடுத்த நோட்டு பாடும்போது தா தாரா அப்படின்னு பாடுறீங்க இல்லையா ஒரு நோட்டுக்கு பிறகு இன்னொரு நோட்டை வைக்கிறீங்க அப்படி வைக்கும்போது அதுக்கு பிறகு மெலடி ராகம் ராகம் வந்துடுது கண்டுபிடிக்கிறீங்க அடையப்பா ஒரு நோட்டுக்கு பிறகு இன்னொரு நோட்டை வச்சா ராகம் வருது அப்படின்னு அப்புறம் நோட்டு மேலேயே இன்னொரு நோட்டை வச்சா நோட்டுக்கு மேலேயோ கேள்வி இன்னொரு நோட்டை வச்சா அந்த நோட்டு கூட இன்னொரு நோட்டை வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஹார்மனி ரெண்டு வித்தியாசமான நோட்டு இந்த ஒரு இது ஒரு நோட்டு அது இன்னொரு நோட்டு ஆனா ரெண்டு சேரும் போது அதனுடைய அழகு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கு பேர் தான் ஹார்மனி கண்டுபிடிச்சோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அடே அப்பா மெலடியை கண்டுபிடிச்சோம் அப்புறம் பார்த்தா ஹார்மனியை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த ஒன்றுக்கு பின் ஒன்று நோட்டு வைக்கிறீங்களே மெலடி உண்டாக்குனிங்களே அதுக்கப்புறம் ஹார்மனி போட்டிங்க அதுக்கு மேலே இப்போ அதை வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் ஒரு விதமாக ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரிசையில் வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வச்சிங்கன்னா அதுதான் தாளம் ஸோ ராகம் வந்துருச்சு ஹார்மோனி வந்துருச்சு அப்புறம் தாளம் வந்துருச்சு தான் மியூசிக்கு இப்போ இதுக்கு வந்து எல்லையே கிடையாது இந்த சில நோட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது ஃப்யூ நோட்ஸ் தான் சில நோட்டுகள் தான் அவ்வளோதான் வாசிக்க முடியும் சும்மா இஷ்டத்துக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அதை வச்சு எத்தனை ராகங்கள் எத்தனை விதமான அழகழகு பாடல்கள் எத்தனை விதமான என்ன விதமான மியூசிக்கெல்லாம் உண்டாக்குறாங்க பாருங்கள் ஏன்னா அதில் அவ்வளவு ஆழமான காரியங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது அவ்வளோ அற்புதமான ஆழமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது ஒரு அளவற்ற விதத்தில் நம்ம கற்பனை கூட காண முடியாத அளவுக்கு ஆழமகளம் நீளம் உயரம்னு இருக்குது அந்த மியூசிக்கு எல்லோமோ போகலாம் எவ்வளோ பண்ணலாம் அது அப்போ பவுலப்போசலன் சுவிசேஷத்தை அப்படி பார்க்குறாரு போய் ஜனங்களுக்கு சொன்னால் போதும் சொன்னால் போதும் சொன்னால் போதும் இருளிலிருந்து வெளியே வந்துடுவாங்க பிசாசன் வல்லமையிலேருந்து தேவனத்தில் வந்துடுவாங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் தங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை அடைஞ்சிருவாங்க சொன்னால் போதும் அந்த அநாத பிள்ளை அந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து தாய் தவமன்ற வாழ்கிற அந்த அன்பின் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுற மாதிரி வந்துடுவாங்க சொன்னா போதும் இந்த இசையை கண்டுபிடித்தவன் போல ஒரு புது வாழ்க்கையை மனுஷன் கண்டடைஞ்சிருவான் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேரின்பத்தை அடைவான் அவன் இதுவரைக்கும் பார்க்காத உலகங்களாக அவன் பார்ப்பான் மியூசிக் அப்படிதான் பாருங்கள் இதுவரை காண முடியாத உலகங்களை கற்பனை விட பண்ணி பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அந்த மியூசிக்கை வச்சு அது உங்களை கொண்டு போகும் அவ்வளோ அழகான ஒரு காரியம் அது அதுதான் சுவிசேஷம் அப்படி தான் சுவிசேஷம் அப்படிங்கிறது பவுல போஸ்ட்னுக்கு வழங்குகிறது அதனால தான் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க சுவிசேஷத்தை அதனால தான் எல்லாேருக்கும் ஆர்வமாக போய் அறிவிக்கிறார் சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் போய் அறிவிக்கிறார் சரி அவருக்கு ஒரு காரியம் விளங்கிடுது என்ன இயேசு சிலுவையில் மறித்த போது அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் உலகத்தில் உண்டாயிடுச்சு மனிதருக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது ஒரு புது வாழ்க்கை புதிய சாத்திய ஒரு புதிய உலகம் ஒரு புதிய சமுதாயம் இன்றைக்கு உருவாக முடியும் அது உண்டாயிடுச்சு உலகத்தில் மூலமாக இந்த செய்தியை அறிவிக்கும் போது சொல்லும் போது சொல்லும் போது இன்னொரு காரியம் நடக்குது அது என்ன அவருடைய உள்ளங்களிலே நடக்குது இருதயங்களில் நடக்கிறது மனதில் நடக்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது இதை கேட்கிறவர்கள் நிரந்தரமாக மாற்றப்படுகிறார்கள் சிலுவையில் அவர் மறித்த போது அதன் மூலமாக நிரந்தர மாற்றம் உலகத்தில் உண்டாச்சு இதுவரை இல்லாத ஒரு விடுதலை ரட்சிப்பு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு புதிய உலகம் புதிய ஒரு வாழ்வு உண்டாயிருக்கிறது மனுஷருக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது இதை மனுஷன் கேள்விப்படும்போது கேட்கும்போது ஏதோ ஒன்று நடக்குது என்ன நடக்குது ஏதோ இயேசு என்று ஒருவரை பற்றி கேள்விப்படலை அவன் கேட்கும் போதே அந்த இயேசுவையே அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான் அவருடைய மாற்றும் சக்தியை உள்ளத்த மாற்றும் சக்தியை அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான் அவருடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான் அவருடைய பாவ மன்னிப்பை அவருடைய கழுவுதலை அவருடைய பரிசுத்தமாகுதலை அவருடைய மீட்பை அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான் மாற்றத்தை அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான் பவுல பசங்க போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறாரு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறாரு முழிக்கிறாங்கல்லாம் என்னடா இருந்தாலும் என்ன ஒரே களைக்கிட்டு போயிட்டான் ஏபேசியில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு கொஞ்சம் காலம் தங்கியிருந்து பிரசங்கம் பண்ணுறாரு ஊரே கலை ஆசியா முழுவதும் சுவிசேஷத்தை அவன் எல்லா ஊர்லேருந்து வந்து கேட்குறான் அங்கே வந்து பெரிய ஸ்டேடியத்தை எடுக்க வேண்டியதாக போச்சு கடைசியில் பெரிய கலாட்டாவில் போய் முடிஞ்சது கடைசியில் அது ஏன் ஒன்றும் இல்லைங்க இவர் பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ண சமுதாயமே மாறிடுச்சு எத எது பின்னாலேயோ போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இயேசுவ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது யார் யார் அவருன்னு கேட்டால் இவர் தான் எங்க ராஜான்றாங்க இவர் தான் எங்களை ஆளுகிறார்ன்றாங்க இவர் எங்க ராஜான்னு நம்புகிறோம் நாங்கன்றாங்க இவருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோன்றாங்க இவருடைய பேச்சை தான் நாங்கள் கேட்போன்றாங்க இவர் எங்களை உள்ளத்தில் ஆளுகிறாருன்றாங்க கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஆள் எங்கேயோ சிலுவையில் என்றைக்கோ மறிச்ச ஆள் ஒரு அகோர மரணம் அந்த மரணத்தை அடைந்த ஆள் அவரை போய் ராஜான்றாங்க அவர் அவ்வளோ நம்புகிறாங்க அவரை விசுவாசிக்கிறாங்க ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல என்ன பைத்தியகாரத்தனம் இது அப்படின்னு கோவம் என்ன பைத்தியகாரத்தனம்னா இது ஒன்றும் ஒரு மனுஷன் உண்டாக்க முடியாது பாருங்கள் இவரது பிரசங்கம் அது நடந்தது சிலுவை மரணம் அதில் ஒரு காரியம் நடந்தது பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் நமக்காக சாபமானார் எல்லாம் பண்ணார் என்னுடைய மீட்பு அங்கே உண்டாகுது பாருங்கள் அதை அறிவிக்கும் போது இங்கே என்னமோ உண்டாகுது மனுஷருடைய உள்ளத்தில் இதை புரிஞ்சு கொள்ள முடியல ஜனங்களுக்கு அவங்க ஆயிரம் வழக்கம் தர்றாங்க இது என்னமோ பைத்தியகாரத்தானோ என்னத்தையும் இருந்தாலும் வந்து பிரசங்கம் பண்ணால் என்னத்தையுமே இதை ஏற்றுக்கொண்டு இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அடித்தாலும் உதச்சாலும் கேள்வி கேள்படிய மாட்டேங்கிறாங்க கொன்னாலும் பரவாயில்ல இவ்வளோ தான் நம்புறாங்க உலகத்தையே தலைகளாக்கினவர்கள் பேர் பவுல போ சின்பகம் அவருடைய டீம் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு ஊராக போகும்போது ஏன்னா சுவிசேஷத்த பிரசங்கம் பண்ணுறாரு ஜனங்களுக்குள்ள பெரிய மாற்றம் ஒரு பக்கம் பெரிய மாற்றம் அதன் மூலமாக புதிய சமுதாயம் உண்டாகிறது சபை உண்டாகிறது வளர ஆரம்பிக்கிறது இன்னொரு பக்கம் பெரிய எதிர்ப்பு உண்டாகிறது ஏன்னா அதை புரிஞ்சு கொள்ளாத ஜனம் அவனுக்கு என்னென்ன புரியல ஒரே குழப்பம் அவனுக்கு என்னடா இது என்ன ஏன்னு சொன்னால் ஜனங்க அந்நாள் வரைக்கும் எதையோ நம்பிக்கிட்டு எதது பின்னாலேயோ போயிட்டு இருந்தாங்க அதை எதையும் வணங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போது இவரை ஆண்டவர்னு நம்புகிறாங்க இவரை பின்பற்றுறாங்க அது மட்டும் இல்லை பின்பற்றுறதுனால ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது சாதாரண மாற்றம் கிடையாது பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டான பட்டா என்ன சொல்லு கேம்பிளிங் பண்ணாருங்க இவர் குடிச்சுட்டு இருந்தாருங்க இப்போலாம் விட்டார் கோயிலுக்கு ஒழுங்காக வர்றாரு அப்படின்றோம் அதை பெருசாக நினைக்கிறோம் நம்ம சரி நல்லது தான் ஆனால் ரட்சிப்புங்கிறது அதை விட மேலானது பாருங்கள் ரட்சிப்புனா என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் வித்தியாசமான செயல்பாடுகள் வித்தியாசமான வாழ்க்கை வித்தியாசமாக வாழ்கிறது எல்லாவற்றிலும் வித்தியாசம் அது எப்படின்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ வசதிகள் வச்சுருக்கோம் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் பாத்திரத்தை கழுவுறதுக்குன்னு ஒரு மிஷின் செல்ஃபோனு கையில் போகிறதுக்கு காரு என்னென்ன கருவிகள்லாம் வச்சுருக்குறோம் டிவி அது இது எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு வைங்க நாளைக்கு நம்ம லைஃப் எப்படி ஆகிடும் பாருங்கள் எல்லா கருவிகளையும் எடுத்துட்டாங்க நம்முடைய மிஷின்ஸ் அது இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க காரு கிடையாது மோட்டர் சைக்கிள் கிடையாது ஃபோனு கிடையாது துணி துவைக்கிற மிஷின் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு வைங்க ஒன்றும் கிடையாது எல்லாம் நம்ம பழைய கற்கால மனுஷர் மாதிரி ஆகிடணுன்னு வைங்களேன் அப்போ என்ன ஆகுன்றீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு காரியத்திலையும் பெரிய மாறுதல் இருக்கும் இல்லையா எல்லாத்திலையுமே பெரிய மாற்று மாறுதல் ஏற்பட்டுரும் டோட்டலாக மாறிடுவோம் எல்லாம் வாழ்கிற விதமே வித்தியாசமாகி விடும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அவங்களுக்கு உண்டாயிடுச்சு அதை தான் அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும்னா இவ்வளோ பெரிய மாறுதல் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஏபேசு பட்டணத்தை பற்றி வாசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட மாறுதல் உண்டாகி தான் ஒரே கலக்கம் ஆயிடுச்சவங்க என்னடா இப்படி மாறிட்டான்னு இந்த இயேசுநாதரை நம்பி இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை எல்லாத்த விட ஒரு பெரிய இது என்னென்னா அன்றைக்கி இருந்து எல்லா தெய்வங்களை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா ஜனங்க வணங்கி வந்தது என்னென்னா சீசர் ரோம சக்கரவர்த்தி ரோம பேரரசன் அவனை வணங்கி வந்தாங்க அவனை வணங்குறதுக்குன்னு ஊருக்கெல்லாம் சிலையை வச்சு ஊரெல்லாம் சிலையை வச்சு வேணுன்னு அதை ப்ரோமோட் பண்ணி அதை ஒரு மதம் மாதிரி ஆக்குனாங்க பாருங்கள் சீசரை வணங்குகிறது அவனை ராஜாவா வணங்க சொல்லி ஆக்குனாங்க அப்போ அவனை ஒரு தேவ குமாரன் என்று சொல்லி இப்படி ப்ரமோட் பண்ணாங்க பாருங்கள் பௌலப்போசிலன் அந்த ரோமர்கள் ஆண்ட அந்த பட்டணங்கள் எல்லாத்துக்கும் செல்லுகிறார் அங்கே அந்தியோகியா அப்படிங்கிற இந்த பிஸிரியன் ஆன்டி அந்த பட்டணம் எபேசு பட்டணம் பிலிப்பை பட்டணம் கொருந்து பட்டணம் இப்படி பல்வேறு பட்டணங்களுக்கு போகிறாரு பாருங்க அங்கே எல்லாம் ரோமர்கள் இடம் இந்த இந்த கல்ட் இந்த ரோம பேரரசனை வணங்குகிற அந்த காரியம் அங்கே பெருசாக ப்ரொமோட் பண்ணப்படுகிறது அப்போ ஒரு மேப் எடுத்து பவுலப்போசன் எங்கெல்லாம் டிராவல் பண்ணாருன்னு நிறைய மேப்புகள்லாம் இருக்கும் பாருங்கள் சில பைபிள்லேயே இருக்கும் அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோம பேரரசு எங்கெல்லாம் ஆண்டுதுன்னு பார்த்திங்கன்னா பவுல் போகிற டைரக்ஷனை பார்த்திங்கன்னா வேணுன்னே இந்த ரோம பேரரசு பெரிதாக ஆண்டு கொண்டு இந்த ரோம பேரரசனை வணங்கி வந்த அந்த தேசங்களோட இவர் வந்து சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பெரிய ஒரு விக்டரி மார்ச் மாறி போகிறார் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இவங்க சொல்கிறாங்க சீசர் தான் கடவுள் அவர்தான் தான் நம்முடைய தெய்வன்றாங்க இவர் சொல்கிறார் இயேசுவே ஆண்டவர்னு அந்த பட்டணம் பட்டணமாக போய் ஒரு ஒரு பட்டணமாக போய் இயேசுவை அறிவிக்கிறார் இயேசுவை உயர்த்துகிறார் ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு கனெக்டிங் த டாட்ஸ் ஆஃப் பால்ஸ் ஜேர்னிஸ் ஆக்சுவல் அண்ட் பிளான் இட்ஸ் லைக் மேப்பிங் அ ராயல் ப்ரொசஷன் த்ரூ சீசர்ஸ் ஹாட்லேண்ட் சீசருடைய ரோம பேரரசனுடைய ஆளுகை நடக்கும் அந்த மெயின் லேண்டு மெயின் பகுதிகள் அந்த தேசங்கள் அந்த ஊர்கள் அவைகள் மத்தியில் ஒரு ராயல் ப்ரொசஷன் ஒரு ராஜாவினுடைய ஊர்வலம் போகிற மாதிரி சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பவுல் போகிறார் அப்படின்றான் இதுதான் நடந்தது ஆகவே பவுல் இந்த ஊர்களுக்கெல்லாம் போனது வந்து ஏதோ இந்த ஊர் தான் பக்கத்தில் இருக்குங்க போயிடுவோம் அப்படின்னு போகல அல்லது இங்கே நிறைய கூட்டம் வருது இங்கே போய் பிரசவம் பண்ணால் சுவிச்சாங்க இந்த நிறைய இடத்துக்கு அப்படி வெறும் ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக இல்லை அல்லது தம்முடைய ரோமன் சிட்டிசன்ஷிப்பை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக எங்கெல்லாம் வசதியாக போய் பிரசவம் பண்ண முடியுமா அங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி பண்ணலை பவுல் இந்த ரோம பேரரசன் ஆளுகிற அந்த இடங்களில் அவன்தான் அரசன்னு சொல்லி பெரிய இது பண்ணுறாங்க அதை ப்ரமோட் பண்ணுறாங்க இவர் வந்து அந்த ஊர்களில் போயிட்டு அவங்க சொல்கிறாங்க சீசர் தான் தெய்வம்னு இவர் சொல்கிறாரு இயேசுவே ஆண்டவர் என்று இவர் அறிவிக்கிறார் அங்கே ரட்சிக்கப்படுகிற மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள் ஒன்று கூடி வந்து சபை கூடி வந்து அவர்கள் ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறாங்க அவங்க ஒரு அறிக்கை செய்கிறாங்க அவர் சொல்கிறாங்க இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மேசியா ஆண்டவராக இருக்கிறார் ஜீசஸ் மெசாயஸ் லார்ட் மெஸ்ஸியாவாகி இயேசு ஆண்டவர் என்று அவர்கள் அறிக்கை பண்ணுறாங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு அது வழங்கலை அன்றைய உலகத்தில் சீசர ஆண்டவர்னு போற்றி போந்து கொண்டிருந்த உலகத்தில் இந்த இந்த கோஷம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் யோசித்து பாருங்கள் சின்ன சின்ன கூட்டங்களாக ஆரம்பித்து பெருசாக வளர ஆரம்பிக்குது ஏராளமான பேர் உண்டாகிறோம் பார்க்குறதுக்கு யூதர்கள் மாதிரி இருக்காங்க கொஞ்சம் பேருக்கு முதல்ல பார்க்கும்போது யூதர் மாதிரி தெரியுது இவங்களை பார்த்தா ஏன்னா அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறத பார்த்தா கொஞ்சம் யூதரில் மாதிரி இருக்குது ஒழுக்க நெறிகள் பார்த்தா ஒழுக்கமான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுவும் யூதரில் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அதனால் கிறிஸ்தவர்கள் யூதர் மாதிரி இருக்காங்க ஒரே தெய்வம் பல தெய்வங்களில் ஒரே தெய்வம் என்கிற கொள்கையுடையவர்களாக இருக்காங்க அதுலேயும் யூதர்கள் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் யூதர்கள் மாதிரி இருக்காங்களேன்னு பார்க்கும்போது பார்த்தா தெரியுது யூதர்கள் இல்லைங்க ஏன்னா வர்ற எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் பேரில் நம்பிக்கையை வைத்து வருகிற எல்லா ஜாதி ஜனம் இனம் குலம் பாஷைக்காரர் எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறார்கள் அவர்கள் இது குழப்புது போட்டு ஜனங்கள் என்னடா இது குழப்புது விலங்குல எப்படி ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜனங்களை பிரிக்கிறது தான் வேலை பாருங்க இந்த ரோமாபுரிய அரசர்கள் இவர்கள் எல்லாம் கூட தான் ஆண்டார்கள் எல்லாத்தையும் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் ஆணையும் பெண்ணையும் பிரி ரெண்டு பேருக்கு எதையாவது வித்தியாசத்தை உண்டாக்கு இந்த இனத்தையும் அந்த இனத்தையும் பெரிய இந்த மொழி மொழிக்காரனையும் அந்த மொழிக்காரனையும் பெரிய எல்லாத்தையும் பிரித்து 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 அவர்களுக்குள்ள பகையை உண்டாக்கி விரோதத்தை உண்டாக்கி பிரித்து பிரித்து வச்சு ஒன்று கூடாமல் பிரித்து 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 சண்டை போட வச்சு பிரித்து இப்படியே தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தா எல்லாரையும் வரவே இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க இப்படி வாழுகிறார்கள் இதை பார்த்தா கோவம் எப்படி நீ இப்படி இருக்கலாம் எப்படி இப்படி ஒரு சமுதாயத்தை உண்டாகலாம் இப்படி ஒரு புது சமுதாயத்தினை உண்டாக்கலாமா இப்படி ஒரு புது விதமான சமுதாயம் எப்படி உண்டாக முடியும் இது எங்களுக்கு வழங்கலை எப்படி இப்படி செய்வீங்களாக்கும் எங்கள் ஊரில் இது இல்லை நாங்கள் எப்படிலாம் கூடி வர மாட்டோம் நாங்கள் அதை உடம்பாட்டமாக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டமாக்கும் இதுதான் பிரச்சனை நீ எங்களை மாதிரி இல்லை இதுதான் பிரச்சனை அதனால்தான் போராடமெல்லாம் பிரச்சனையே ஆகிடுச்சி பவுலனுடைய கடிதங்களில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும் சுவிசேஷம் இப்படிப்பட்டது இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் சமுதாயமே மாற ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் போது அங்கே அந்த எதிர்ப்பாளர்கள் வந்து வெறுக்கிறார்கள் அதை கோபப்படுகிறார்கள் அப்புறம் வயலன்ஸ் அதாவது கொடுமையை பயன்படுத்துகிறார்கள் அடிதடி அதை பயன்படுத்துகிறார்கள் வெறுப்பு கோபம் அப்புறம் வயலன்ஸ் கொடுமை இதெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் பவுனுண்டிய அப்போஸத்தில் ஊழியத்தில் நீங்கள் பார்க்கலாம் போகிற இடமெல்லாம் அடி உத கல் எறிகிறது கிட்டத்தட்ட செத்துட்டாருன்னு நினச்சிட்டு ஒருத்தர் விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனைகளை கிளப்புகிறாங்க ஏன்னா இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியல எப்படி இப்படி மாறுறாங்க எப்படி இதை நம்புகிறாங்க எப்படி இதன் பின்னால் போகிறாங்க எப்படி இவ்வளோ பேர் மாற்றப்படுகிறார்கள் எப்படி வாழ்க்கையே மாறிடுது எப்படி எல்லாம் ஒன்று கூடிடுறான் எல்லா ஜாதி காரணம் எல்லா இனத்துக்காரனும் எல்லா பாஷைக்காரனும் ஒன்றா கூடுறான் எப்படி இது விலங்கல நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே நம்ம கத்தர் இன்றைக்கு உலகத்தில் அதுக்காக தான் வச்சுருக்க சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ண முடியாது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக உண்டாக மாற்றம் சுவிசேஷம் வல்லமை உள்ளது அந்த வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள் அது என்ன பண்ணுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட உலகத்தை நமக்கு உண்டாக்கி தருகிறது புரி இசையே இல்லாத உலகம் இசை உள்ள உலகம் ஆயிடுச்சுன்னா அதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு உலகத்தை நமக்கு உண்டாக்கி தருகிறது அதுதான் சுவிசேஷம் தலைவனையும் ஜேவிப்போம் பரலோக பிதாவே துதிக்கிறோம் ஸ்ஸோத்திரிக்கு உள்ளங்களோடு பேசினபடியாலும் கிறிஸ்தோதம் சுவிசேஷத்தை உள்ளங்கள் பாராட்டட்டும் வியக்கட்டும் கர்த்தாவே உடைய அற்புதமான சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷத்தை கர்த்தாவே எங்கள் உள்ளம் பாராட்டட்டும் அதை ஜனங்களுக்கு எடுத்து எங்களுக்கு உதவிவீராக கர்த்தாவே இதன் மூலமாக சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஜனங்கள் பெரிய மாற்றத்தை அடையட்டும் குடும்பங்கள் தலைக்கட்டும் வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக மோக்கே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவன் நாம ஜெபிக்கிறோம் வைக்கிறோம் ஆமேன் கத்திரங்கள் ஆசீர்வன்